வணக்கம் நண்பர்களே, நம்ம வீட்டு கறிக்கஞ்சி சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி எண்ணெயில் பொரித்த முட்டை குழம்பு வைக்கிறது எப்படின்ற முறையை நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி முட்டை குழம்பு ஒரு தடவை வச்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் நல்லாவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் வல்லாரி வெங்காயமும் பச்சை மிளகாவும் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன். 150 சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு கசகசா மசாலா வதக்கலுக்கு தேவையானது. தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஆச்சி புளி குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்த மசாலா தூளாக இருந்தாலும் ஓகே. முட்டை குழம்புக்கு தேவையான முட்டை 10 முட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு கடாய் காயஞ்சோடனே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். சோம்பு கசகசா போட்டுக்கிறோம். பொரியை விட்டு கருவேப்பில தலை போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு விட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது எதுக்குன்னா மசாலா அரைச்சி குழம்புல சேர்க்கறதுக்கான கலவை. இது நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம். இதில் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது நம்ம முட்டை குழம்புக்கு அரைச்சி ஊற்ற வேண்டிய மசாலா கலவை. இதுக்கு நான் ஆச்சி புளி குழம்பு தூள் தேவையான அளவு எடுத்திருக்கேன். காரத்துலேருந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து முட்டையை பொரிச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சோனே ஒவ்வொரு முட்டையாக கடாயில் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு இப்படி செய்கிறேன்னா, குழம்பு ஆர்டினரியாக எப்பயுமே ஒரு முட்டை குழம்பு வைப்போம், அது எப்பயும் போல் தான் வைப்போம். அது அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ரெண்டாவது, முட்டை குழம்புல எவ்வளோ நேரம் குதிச்சாலும் உடஞ்சே போகாது, அப்படியே முழுசாகவே இருக்கும். இந்த மாதிரி முறையை ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் முட்டையை எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் பெரட்டி பெரட்டி விடுங்க. அது கலர் மாறி வரும். எண்ணெயில் பொரிஞ்ச மாதிரி ஒரு கோல்டன் கலராக வரும். அது வரைக்கும் நீங்கள் பெரட்டி பெரட்டி விடுங்க. நல்லா முட்டை பொரிஞ்சு வந்தோடனே எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு குழம்புலாம் தயார் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் தயார் பண்ணி குழம்பு கொதிக்கும் போது இதை சேர்த்துக்கிட்டால் போதும். அது வரைக்கும் இது இந்த எண்ணெயில் பொரித்த முட்டை நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெயில் பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா கோல்டன் கலராக பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான சின்ன வெங்காய கலவையை அரைச்சி கிரேவியை எடுத்து வச்சுக்கிறோம். பொரித்து வச்சுருக்க முட்டையை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறி வரணும். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சுக்கட்டும். எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறோம். பாத்திரம் நல்லா சூடானோடனே தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம். குழம்புக்கு தாளிக்க தேவையான வெந்தயம், கடு உளுந்த பருப்பு, வெள்ளைப்பூண்டு ரெண்டு தட்டி போட்டுக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க வல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒடிசா நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். வதங்கிறதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிறோம். நல்லா சுருளில் வதக்கணும். அப்படியே நீங்கள் மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலா கலவை ஊற்றினீங்கன்னா பச்சை வடை அடிக்கும், குழம்பு டேஸ்ட் வராது. நல்லா வெங்காயம், தக்காளி, அந்த பச்சை மிளகாய், ரெண்டு வெள்ளைப்பூடு போட்டிருக்க கலவைகள் வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா சுருளை வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா சுருளை வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி செஞ்சிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு நம்ம டேஸ்ட் நல்லா
டிஃப்ரெண்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நார்மலாக வைக்கிற முட்டை குழம்போட இந்த முட்டை குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா கலவையை சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம், மசாலாத்தூள், சோம்பு, கசகசா, கருவேப்பிலை போட்டு வதக்கி ஆற வச்சு அரைச்ச மசாலா கலவையை இதில் நல்லா சேர்த்துக்கிறோம். இது நல்லா நுரப்பொங்கி கொதித்ததுக்கு பின்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை, எண்ணெயில் பொரித்து வச்சுருக்க அந்த முட்டையை வந்து குழம்பு நல்லா கொதித்து வரும்போது போட்டால் போதும். பாருங்கள், குழம்பு நல்லா பொங்கி வருது. நல்லா பொங்கி கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே வதக்கி அரைச்ச மசாலானால் நமக்கு அந்த பச்சை வாடை அதிகம் அடிக்காது. சும்மா லேசாக கொதிக்க ஆரம்பித்தோடனே முட்டையை போட்டுவிட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதும், அவ்வளோதான், இறக்கிடலாம். நல்லா நுரப்பொங்கி குழம்பு கொதி வருது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வதக்கும் போது கல் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. முட்டை பொறிச்சு வச்சுருக்க எண்ணெயோடு சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். முட்டை உடஞ்சி வராது, முழுசாகவே அப்படியே கிடக்கும் குழம்புல. நம்ம குழம்பு எவ்வளோ நேரம் கொதித்தாலும் முட்டை பிஞ்சு போகாது, அப்படியே முழுசாகவே இருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு, முட்டையெல்லாம் முழுசு முழுசாகவே இருக்குது. இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முத சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு குழம்பைய இறக்கிடலாம். பாருங்கள், முட்டை போட்ட மாதிரியே முழுசு முழுசாக இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்பு. சிம்பிளான குழம்பு, முட்டை குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா எந்த ஒரு குழம்புமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தில், நான் குக்கரில் சாதம் சமைக்க மாட்டேன், சட்டியில் வடித்த சாதம். இப்படி சாதம் சாப்பிட்டா உடம்புக்கு எந்த ஒரு ஃபால்ட்டு வராது. வடித்து வச்சுருக்க சாதத்தில் சுவையான பொரித்த முட்டை குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான பொரித்த முட்டை குழம்பு எப்படி இருக்குன்றத செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், குழம்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நன்றி நண்பர்களே.